சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு திருமாவளவனுக்கு அருகதை கிடையாது. சமூக நீதியினுடைய அம்பேத்கர் அவர்கள் சமூக நீதி பத்தி என்ன சொல்லியிருந்தார், அனைத்து மக்களுக்கும் சமுதாயத்துல கடை கோடியில் இருக்கிற மக்களுக்கும் இடஒதுக்கீடு சென்று சேர வேண்டும் என்பதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணம் கொள்கையாக இருந்தது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார். திருமாவளவன் எப்படி ஒரு தலித் தலைவராக இருக்க முடியும்? அருந்ததி இடஒதுக்கீடை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுக்கிற திருமாவளவன் எப்படி ஒரு தலித் மக்களுடைய தலைவராக இருக்க முடியும்? இவர் எப்படி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய தலைவராக இருக்க முடியும்? இவர் வந்து ஒரு அவருடைய ஒரு சின்ன கட்சி, அந்த கட்சி ஒரு சின்ன அமைப்புக்கான தலைவராக தான் நான் பார்க்கிறேன். அவர் ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய தலைவரான அனைத்து தலித் மக்களும் அவர் ஒரே பார்வையில் பார்க்க வேண்டும். அதனால அவர் அவருடைய உண்மை முகமானது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய உண்மையான தன்மை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களது சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீர்த்து போய செய்கின்ற அளவுக்கு ஆன செயலை செய்து கொண்டிருப்பது தான் திருமாவளவன் அவர்கள். அதனால திருமாவளவன் எல்லாம் முதலமைச்சர் ஆவதற்கான கனவு எல்லாம் நடக்காது. அதை சொல்ல நீங்க யாரு? எல்முருகன் யாரு? எல்முருகன் யாரு? நீங்க மத்திய இணையமைச்சரா இருமுறை ஆகும் போது எங்க அண்ணன் அவன் நிலத்துல தமிழன் ஒரு தமிழன் வந்து முதல்வர் ஆகக்கூடாதா? அது நீங்க சொல்ல யாரு? நீங்க சொல்றதுக்கு யாரு? நீங்க யாரு? யாருக்கு எதிரா? அதனால உள் ஒதுக்கீட்டுக்கு எதிரா அவர் வழக்கு தொடர்ந்தா முதலமைச்சரா விட மாட்டீங்க. உள் ஒதுக்கீடே இப்பவும் இல்ல, எப்பவும் நாங்க எதிர்ப்போம். இடஒதுக்கீடே ஆதரிக்கிறோம். நீங்க செய்யறது, அதாவது எல்முருகன் பேசுறது வந்து ஏதோ அமைச்சர் ஆயிட்டேன் அங்க இருந்து பேசக்கூடாது. தர்க்கத்துக்கு வரணும். ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுவோம். எங்க அண்ணன் வேணா நான் வரேன், அவர் தம்பி நான் வரேன், வாங்க பேசுவோம். இடஒதுக்கீடுகள் அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, நான் உயிரை கொடுத்து உன் கூட நிக்கிறேன். என் உடன் பிறந்தவன், நான் உனக்கு போராடி பட்டிருக்கேன். உள் ஒதுக்கீடுன்னா அப்படி இறஞ்சத்தாலும் சரி நான் வாழ்ந்தா போதும் நினைக்கிறது எப்படி நீங்க இருப்பீங்க? உள் ஒதுக்கீடு அவர் எதுக்குறாரு, நானே எதுக்குறேன். என்னைய நீ முதலமைச்சர் சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு திருமாவளவனுக்கு அருகதை கிடையாது. சமூக நீதியினுடைய அம்பேத்கர் அவர்கள் சமூக நீதி பத்தி என்ன சொல்லியிருந்தார், அனைத்து மக்களுக்கும் சமுதாயத்துல கடை கோடியில் இருக்கிற மக்களுக்கும் இடஒதுக்கீடு சென்று சேர வேண்டும் என்பதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணம் கொள்கையாக இருந்தது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார். திருமாவளவன் எப்படி ஒரு தலித் தலைவராக இருக்க முடியும்? அருந்ததி இடஒதுக்கீடை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுக்கிற திருமாவளவன் எப்படி ஒரு தலித் மக்களுடைய தலைவராக இருக்க முடியும்? இவர் எப்படி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய தலைவராக இருக்க முடியும்? இவர் வந்து ஒரு அவருடைய ஒரு சின்ன கட்சி, அந்த கட்சி ஒரு சின்ன அமைப்புக்கான தலைவராக தான் நான் பார்க்கிறேன். அவர் ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய தலைவரான அனைத்து தலித் மக்களும் அவர் ஒரே பார்வையில் பார்க்க வேண்டும். அதனால அவருடைய உண்மை முகமானது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய உண்மையான தன்மை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களது சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. சமூக நீதினா கடை கோடியில் இருக்கிற தலித், நாட் ஒன்லி அருந்ததி, அருந்ததி கீழே அடுத்தடுத்து இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்க. கடை கோடியில் இருக்கிற ஒவ்வொரு தலித் மக்களும் அனைவருக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணம் கோரிக்கை. அவர் அதற்காக தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இடஒதுக்கீடே கொண்டு வந்தார். அந்த இடஒதுக்கீடை இன்று நீர்த்து போய செய்கின்ற அளவுக்கு ஆன செயலை செய்து கொண்டிருப்பது தான் திருமாவளவன் அவர்கள். அதனால திருமாவளவன் எல்லாம் முதலமைச்சர் ஆவதற்கான கனவு எல்லாம் நடக்காது. அவருக்கு தகுதி இருக்குது, அவர் வரணும், வரவேற்கிறேன். ஒரு தம்பியா ஒரு தமிழனா எங்க அண்ணன் முதல்வர் ஆகிறது என்னை விட பெருமை அடைகிறதுக்கோ மகிழ்ச்சி அடைகிறதுக்கோ யாரும் இல்லை. அதை சொல்ல நீங்க யாரு? எல்முருகன் யாரு? எல்முருகன் யாரு? நீங்க மத்திய இணையமைச்சரா இருமுறை ஆகும்போது எங்க அண்ணன் அவன் நிலத்துல தமிழன் ஒரு தமிழன் வந்து முதல்வர் ஆகக்கூடாதா? அது நீங்க சொல்ல யாரு? நீங்க சொல்றதுக்கு யாரு? நீங்க யாரு?
யாருக்கு எதிரா? அதனால உள்ஒதுக்கீட்டுக்கு எதிரா அவர் வழக்கு தொடர்ந்தா முதலமைச்சராக விட மாட்டீங்க. உள்ஒதுக்கீடே இப்பவும் இல்லை, எப்பவும் நாங்க எதிர்ப்போம், இடஒதுக்கீடே ஆதரிக்கிறோம். நீங்க செய்யறது, அதாவது எல் முருகன் பேசுறது வந்து ஏதோ அமைச்சர் ஆயிட்டேன்னா அங்கிருந்து பேசக்கூடாது, தர்க்கத்துக்கு வரணும். ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுவோம். எங்க அண்ணன் வேணா நான் வரேன், அவர் தம்பி நான் வரேன், வாங்க பேசுவோம். இடஒதுக்கீடா உள்ஒதுக்கீடா? தம்பி நீங்க இடஒதுக்கீடு கேளுங்க, எங்க உயிரை கொடுத்தேனும் உங்களுக்கு பெற்றுத்தாரோம். உள்ஒதுக்கீடு நானே நெளிஞ்ச தட்டுல நாலு பருக்கை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ அதுல ரெண்டு எடுத்துட்டு போனா அப்படி அண்ணா அதிகமானே சொல்றாரு. இங்க பாருங்க, அந்த மக்களின் தலைவரா இருந்து வேலை செய்யற ஆதித்தமிழர் பேரவை அமைப்பினுடைய தலைவரே சொல்றாரு, நாங்க கருணாநிதி அவர்களிடத்துல இடஒதுக்கீடு தான் கேட்டோம், உள்ஒதுக்கீடு கொடுத்தது அவர் தான். இப்ப அதே இதுல நாங்க பறையர்ல எத்தனை பிரிவு இருக்கோம், தேவேந்திரில எத்தனை பிரிவு இருக்கும், குடும்பம் இருக்கும், வெண்டிக்காலடி இருக்கும், உங்களுக்கு தெரியுது நினைக்கு எத்தனையோ பிரிவுகள் இருக்கும். எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உள்ஒதுக்கீடு கொடுத்துட்டீல, சரி முக்குளத்தோரன்றியில் அதுல கல்லர் மரவர் அகமுடையன் இருக்கும் எம்பிசியில, அதுல கல்லர் எண்ணிக்கை எவ்வளவு, மரவர் எண்ணிக்கை எவ்வளவு, அகமுடையர் எண்ணிக்கை எவ்வளவுன்னு எண்ணி கொடுத்துருக்கீங்களா, உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்களா? மொத்தமா மூணே மூணு அமைச்சர் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்களா, இடம் கொடுத்துருக்கீங்களா, கொடுத்துருக்கீங்களா? நான் ஒரு கோணாருங்க, நான் கோணாரு, எனக்கு நாட்டிலே ரெண்டு அமைச்சர் தாங்க, ஆனா உங்க வீட்டிலே ரெண்டு அமைச்சர், உங்க எண்ணிக்கை எண்ணிக்கை ஒண்ணாங்க, இதான் சமூக நீதியை நிலைநாட்டுறீங்களா? இதெல்லாம் சேட்டதானுங்க, இடஒதுக்கீடுகள் அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, நான் உயிரை கொடுத்து உன் கூட நிக்கிறேன், என் உடன் பிறந்தவன், நான் உன்னை போராடி பெற்றுத்தரேன். உள்ஒதுக்கீடு அப்படி இறஞ்சத்தாலும் சரி நான் வாழ்ந்தா போதும் நினைக்கிறது எப்படி நீங்க இருப்பீங்க? உள்ஒதுக்கீடு அவர் எதுக்குறாரு, நானே எதுக்குறேன், என்னையே நீ முதலமைச்சராக விட வெள்ள விடாம தடு. இதெல்லாம் மனித மாண்போடு பேசணும். நாங்க உண்மையில தெளிவா தான் பேசுறோம், இடஒதுக்கீடை ஏற்கிறோம், உங்களுக்கான இடஒதுக்கீடை ஏற்கிறோம், இடப்பகிர்வை பங்கிட்டே ஏற்கிறோம், உள்ஒதுக்கீடு கூடாதுங்கிறோம். இடத்துக்கு எங்க போய் எப்படி வந்துச்சு 10 விழுக்காடு? பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவனுக்கு எங்கிருந்து 10 விழுக்காடு எடுத்துட்டு வந்த? எங்கிருந்து வந்தது சொல்லுங்க, நீங்க எங்கிருந்து வந்தது? அங்கிருந்து கொடு. அவன் சட்டி சட்டியா பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு இருக்கான், அவன் வாங்காம நான் நெளிஞ்ச தட்டுல பழச்சோறு வச்சு சாப்பிட்டு இருக்கேன், என் எடுத்துட்டு போனா? திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் நாலு பேராசிரியரும் அருந்ததி பெண்களா இல்லையா? இல்ல எடுத்து காட்டவா, இல்ல தெரியுதா, இல்ல தரவா, உங்களுக்கு அனுப்பவா? அப்ப நாங்க எங்க இருக்கோம் தம்பி? எல்லாரும் வாழணும், அது மாதிரி நானும் வாழணும், நீங்க எல்லாரும் செத்து போகணும், நான் வாழணுங்கிறத அது எப்படி? இது மானுட அறத்திற்கே எதிரானது. நாங்க உங்க இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுற மாதிரி பேசுறீங்க, அது ரொம்ப தப்புது. அந்த மாதிரி அன்பு சகோதரர் எல்முருகன் வந்து பேசக்கூடாது. அதுக்காக எங்க அண்ணனை முதலமைச்சர் ஆக்க விட மாட்டேன்னா நாங்க அதுக்காக எப்பாடுபட்டு முதலமைச்சர் ஆக்குவோம், என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வேடிக்கையா இருக்குல்ல, காரணம் தப்பா இருக்கேன்.